பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஒரு வசனத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:4 வாசிக்கிறேன். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு தேவதூதன் இறங்கி செசரியா பட்டணத்தில் இருக்கிற கொர்னேலியு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனுக்கு தரிசனமாகிறார். அவன் தேவ பக்தியுள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தான், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருந்தான், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, இந்த மனுஷனை சந்திக்கும்படி ஒரு தேவதூதன் இறங்குகிறார். அவன் அந்த தூதனை பார்த்தோடனே பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா? உன் தர்மங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா? நீ செய்கிற காரியம் கர்த்தருக்கு நினைப்பூட்டுதலாக இருக்கும்படி செய்கிறீர்களா? ஹலேலூயா! பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். கொர்னேலுடைய ஜபம், கொர்னேலுடைய தர்மம், கொர்னேலுடைய காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருந்துச்சு. நீங்கள் எது செய்தாலும் அவர் மனசில் டச்சிங் ஆகிற மாதிரி செய்யுங்க, அவருக்கு ஞாபகம் ஆகிற மாதிரி செய்யுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சிலதெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம தியாகமாக செய்யணும். நம்மளை நினச்ச ஒரு சந்தோஷப்படணும். ஐயோ, ஏமாக இப்படி செஞ்சிட்டாலே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படணும். நீ செய்கிற ஜபம் அப்படி இருதயத்தை தொடப்படுகிறதா இருக்கணும். நீ செய்கிற தர்மங்கள், நீ செய்கிற தியாகங்கள், நீ செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டுடைய சமத்தில் நினைப்பூட்டுதலாக இருக்கணும், அவருக்கு ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கணும், அப்படி செய்யணும். கொர்னேலியு இதை செஞ்சார். அவர் நல்ல கடவுளுக்கு பயந்தவர். அவருடைய குடும்பத்தார் எல்லாம் தர்மங்களை செய்தாங்க, ஜபம் பண்ணாங்க, தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருந்துச்சு. நீங்கள் செய்கிற காரியம் ஆண்டவர் நினைவில் வரும்படி கத்த செய்யட்டும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய உள்ளத்தை டச் பண்ணட்டும். பைபிள் சொல்லுது, உன் கண்முன் இருக்கிற நீ உன் சகோதரனிடத்தை அன்பு கூறாவிட்டால் காணாமல் இருக்கிற தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? நீங்கள் செய்வது ஆண்டவருக்கு டச்சிங் ஆகிற மாதிரி செய்யுங்க. ஆண்டவருக்கு எது செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்யுங்க. அழுக்கானதும் கந்தையானதும் கிழிஞ்சு போனதும் உதவாததும் பிரயோஜனமற்றதும் கற்று கத்தருக்கு செய்யாதீங்க. பெஸ்ட் ஆண்டவர் கொடுங்க. அவர் உங்களை டஸ்ட்டாக வைக்க மாட்டார். ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் டாப்பில் வைப்பார். கத்தருக்கு எப்பவுமே பெஸ்ட்டை கொடுக்கணும், அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் செய்கிற காரியம் அவருடைய உள்ளத்துக்கு நினைப்பூட்டுதலாக இருக்கட்டும். கொர்னேலியு செஞ்சதை கர்த்தருடைய நினைவில் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கொர்னேலியுடைய தர்மங்களும் ஜெபங்களும் ஆண்டவரே, அவன் செய்த காரியங்களும் உம்முடைய சமூகத்தில் உமக்கு நினைப்பூட்டுதல் ஆய் காணப்பட்டது போல, நாங்கள் செய்கிற காரியங்கள், எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நினைத்தருளும். உம்முடைய இருதயத்தை டச் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் சில காரியங்களை உமக்காக செய்ய அனுக்கிரகம் செய்யுங்க. அன்றுவரே, நீங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் செய்கிறது உம்முடைய சமத்தில் உமக்கு நினைப்பூட்டுதல் ஆய் மாறட்டும். ஆசீர்வதித்து நீங்கள் பலத்த காரியங்களை செய்யுங்க, அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.